மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடப்பகுதி மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிர்வேதியியல் பாடத்தில் நொதி வினைவேகவியல் என்ற பாடத்தை பற்றி பார்க்கிறோம். ஒன்பதாவது பாடம். இந்த பாடத்தில் நொதியினுடைய செயல்முறையானது எவ்வாறு கண்டறியப்படுகிறது, அது கணிக்கப்படுகிறது, அதை பற்றி தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இது ஏற்கனவே முதலாம் ஆண்டு பகுதியில் நொதிகள் என்ற ஒரு பாடப்பகுதியில் நொதிகளுடைய வகைகள் என்ன, நொதி என்றால் என்ன, எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போது அது எவ்வளவு வேகமாக ஒரு வினாடிக்கு வினைவிளை பொருளை வினைவிளை பொருளாக மாற்றுகிறது என்பதை பற்றியே தான் இந்த பகுதியில் பார்க்குறோம். அது முக்கியமாக மைக்காலிஸ் மென்டன் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் தான் இந்த நொதியின் வினைவேகத்தை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒரு நொதி இருக்குது, அதில் மேலே வினைபடு பொருள் சப்ஸ்டேட்னு சொல்லக்கூடியது, அது நொதியோடு இணையுது. இணைந்து என்ன உருவாகுதுன்னு பார்த்தோம்னா என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய வினைபடு பொருள் நொதி இணைந்த ஒரு கூட்டு அமைப்பு இப்படி இணையும். இணைந்த பிறகு என்ன ஆகுது, நொதியினுடைய செயல்திறனால் அது நொதியினுடைய வினை செயல் பகுதியில் இருக்கக்கூடிய சில அமினோ அமிலங்கள் வினைபடு பொருளோடு வினைப்பட்டு அதை வினைவிலை பொருளாக மாற்றுகிறது. இப்போ மூன்றாவது படத்தில் பார்ப்போம். இதிலேயே வினைபடு பொருள் வினைவிலை பொருளாக மாறுது, அதை நிறத்தின் மூலமாக மாற்றி காமிச்சிருக்கிறாங்க. இறுதியில் என்னாகும், இந்த நொதி வினைவிளை பொருளினுடைய இணைப்பானது மீண்டும் மீளப்பட்டு வினைவிளை பொருளாக மாற்றப்படுகிறது, நொதியானது கடைசி வரைக்கும் தனித்து காணப்படுது. இந்த இடத்துல எது மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வினைபடு பொருள் நொதியுடன் இணைந்து வினைவிளை பொருளாக மாற்றப்பட்டு நொதியிலிருந்து விடுபடுகிறது. இப்போ மாறியிருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா வினைபடு பொருள் வினைவிளை பொருளாக, மாறாதது எதுன்னு பார்த்தோம்னா நொதி. நொதி ஆரம்பத்தில் என்ன அமைப்பில் இருக்கோ அதே அமைப்பு தான் இறுதியிலையும் இருக்குது. அதனால் எந்த ஒன்று ஒரு வேதிவினையில் ஈடுபடாமல் வினைவின் வேகத்தை அதிகரிக்க செய்வதோடு வினைபடு பொருளை வினைவிளை பொருளாக மாற்றுகிறதோ அதற்கு தான் என்ன பேர், வினையூக்கி என்று பொதுவாக பேர். அது உயிரினங்களில் உயிர் செல்களில் நடைபெறும் வினைகளை வழிநடத்தக்கூடிய அந்த வினையூக்கி பொருளுக்கு என்ன பேர், உயிர் கிரியா ஊக்கிகள் அல்லது உயிர் வினையூக்கி என்று சொல்லப்படுகிறது. அது நொதிகள். இப்போது மேலே ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கு, இ பிளஸ் எஸ் கிவ்ஸ் ரைஸ் டு இஎஸ் கிவ்ஸ் ரைஸ் டு இ பிளஸ் பி. அதாவது இ என்பது என்சைம் நொதியை குறிக்கிறது, எஸ் என்பது வினைபடு பொருள் சப்ஸ்டேட் என்று சொல்லக்கூடியது, அதுதான் எஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்குறோம். இது ரெண்டும் இணைந்து என்ன உருவாகுது, இஎஸ் என்ற ஒரு கூட்டு பொருள் உருவாகுது. அதுக்கப்புறமா அந்த சப்ஸ்டேட் என்பது ப்ராடக்டாக மாறுது, அங்கே ஒரு வினை நடக்குது. அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்டானது நொதியை விட்டு விலகுது, அதுதான் இ பிளஸ் பி என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இ பிளஸ் எஸ் கிவ்ஸ் ரைஸ் டு இஎஸ் கூட்டு பொருள், அதிலிருந்து ப்ராடக்ட் வெளியேறி இ பிளஸ் பி என்ற அளவில் வினை வழிமுறையை நம்ம எழுதியிருக்கிறோம். அதுக்கு மேலே அந்த கே ஒன் கே டூ கே த்ரீ என்பதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இ பிளஸ் எஸ் ரெண்டும் சேர்ந்து இஎஸ் உருவாகும் வினைக்கான ஒரு வினைவேக மாறிலி தான் கே ஒன். வினைவேக மாறிலி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வினை விளைபொருளினுடைய செறிவு டிவைடட் பை வினைபடு பொருளின் செறிவு. இது நிறைதாக்க விதிப்படி வேதியியல் பாடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். பொதுவாக கே இஸ் ஈக்குவல் டு வினை விளை படுபொருட்களுடைய செறிவு டிவைட் பை வினை படுபொருட்களுடைய செறிவு. அப்போ வினை விளை பொருளுடைய செறிவு டிவைட் பை வினைபடு பொருட்களுடைய செறிவு என்பது எதை குறிக்கும், அந்த வினைவேக மாறிலியை குறிக்கும். அதன் மூலமாகத்தான் நாம் எவ்வளோ வினை இப்போ ஒரு வினாடிக்கு நடைபெற்று இருக்கிறது, எந்த அளவுக்கு வினை விளை பொருளுக்கானது வினை உருவாகி இருக்கிறது என்பதை பொறுத்து நாம் இந்த மாறிலியை வைத்து கணக்கிடலாம். அதுதான் இங்கே கே ஒன். அப்புறம் கே டூன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது என்ன, உருவான இஎஸ் மீண்டும் நொதி மற்றும் வினைபடு பொருளாக பிரிகை அடையும் வினையத்தை நாம் என்னென்னு சொல்கிறோம், கே2 என்ற வினைவேக மாறிலின் மூலமாக குறிக்கப்பட்டிருக்குது. இந்த கே3 என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஎஸ் இ பிளஸ் பின்னு சொல்லக்கூடிய வினை விளை பொருளாக மாற்றப்படக்கூடிய அந்த வினைக்கான ஒரு வினைவேக மாறிலி. அப்போ இந்த கே3ன்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஒரு வினைபடு பொருள் வினை விளை பொருளாக எங்கே மாறுதுன்னா அந்த கே3 என்ற வினைவேக மாறிலின் வைத்து தான் மாறுது. அதனால் இந்த கே3 என்ற வினைவேக மாறிலி தான் நாம் வினையினுடைய வேகத்தை கண்டறிவதற்காக இந்த வினைவேகவியலில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான மாறிலி. அதை நினைவில் வைத்துக்கொள்வோம். இப்போ கே ஒன் என்பது இஎஸ் உருவாக்கம், கே டூ என்பது இஎஸ் மீண்டும் பின்னோக்கு வினையின் மூலமாக நொதி வினைபடு பொருளாக மாறும் பின்னோக்கு வினை, மூன்றாவது தான் முக்கியமான வினை அந்த இஎஸ் கூட்டு பொருளானது நொதி மற்றும் வினை விளை பொருளாக மாறும் வினைக்கான மாறிலி கே த்ரி. ஸோ இந்த படத்தில் இதுவரைக்கும் நாம் பார்க்குறோம். இதை வைத்து பொதுவாக இன்னும் பார்க்கும் பொழுது ஒரு நொதியானது
அப்போ நொதி இல்லாமே ஒரு வினை நடக்காதா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதுக்கு அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுகிறது, காலமும் நீட்டிக்கப்படும். எந்த ஒரு வினைப்படு பொருளும் அது சிதைவுறணும் அல்லது ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு புதிய பொருள் உண்டாகணும். இரண்டு வினைப்படு பொருள் சேர்ந்தால் புதுசாக ஒன்று உண்டாகும், அல்லது ஒரு வினைப்படு பொருளே சிதைந்தால் இரண்டு வினைவிளை பொருட்கள் கிடைக்கும். அப்போ ஏன்றது பி ப்ளஸ் சின்னு மாறலாம், அல்லது ஏ ப்ளஸ் பி என்பது சின்னு மாறலாம். ஆக ஒரு வினை நடக்கணும் அப்படின்னா அது ரெண்டும் இணைவதற்கோ அல்லது பிளப்பதற்கோ ஒரு போதுமான அளவுக்கு இயல்பான ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அதுதான் அந்த வினைக்கான கிளறுவாற்றல்னு சொல்லக்கூடியது. அந்த கிளறுவாற்றல் என்பது நொதி இல்லாமல் நடந்தால் அதிக அளவு ஆற்றல் தேவைப்படும் அந்த வினை நடைபெறுவதற்கு. அதுவே நொதியின் முன்னிலையில் அல்லது வினையூக்கியின் முன்னிலையில் நடைபெறும் பொழுது குறைந்த அளவு ஆற்றலிலேயே ஒரு பொருள் சிதைவுறலாம், அல்லது இரண்டு பொருட்கள் சேர்ந்து ஒரு புதிய பொருள் உருவாக்கப்படலாம். அப்போ குறைந்தபட்ச ஒரு ஆற்றல் வினைக்கு நடைபெறுவதற்கு தேவைப்படுகிறது, அதுதான் நாம் கிளறுவு ஆற்றல் என்று சொல்கிறோம். அப்போ இந்த கிராஃபில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வினை நொதி இல்லாமல் நடைபெறுவதற்கு அதிக அளவு ஆற்றல் தேவைப்படும். அந்த கட்டில ஆற்றல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒய்எச்சில், அதுவே எக்ஸ்எச்சில் வினையின் நிகழ்வு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நொதி இல்லாமல் இருக்கிறது தான் அந்த பிளாக் கலரில் கருப்பு நிறத்தில் ஒரு வரைவு கோடு கொடுத்துருக்குறாங்க. அதுவே சிவப்பு நிறத்தில் இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா நொதியின் முன்னிலையில் நடைபெறும் ஒரு வினைக்கான ஆற்றல் மாற்றத்தை தான் அங்கே குறிப்பதற்காக குறிக்கப்பட்டிருக்குது. அப்போது நொதி இல்லாத நடைபெறக்கூடிய வினைக்கு அதிக அளவு ஆற்றல் கட்டில ஆற்றல் தேவைப்படுவதை தான் காட்டுது. அதிக அளவு உயர்ந்து பிறகு வினை விளை பொருளானது உருவாக்கப்படுகிறது. ஆனால் நொதிக்கு குறைந்த அளவு ஆற்றிலேயே அந்த வினைப்படு பொருளானது முடுக்கப்பட்டு வினை விளை பொருளாக மாறுகிறது என்பதைத்தான் இந்த பகுதி காட்டப்படுகிறது. அப்போது ஒரு வினைக்கு நடைபெறுவதற்கான அடிப்படையான தேவையான ஆற்றலுக்கு தான் என்ன பேர், கிளறுவு ஆற்றல் என்று பெயர். அது நொதிகள் முன்னிலையில் மிக குறைந்த அளவு ஆற்றலையே பயன்படுத்தி அதிக அளவு வினைப்படு பொருட்கள் வினைவிளை பொருளாக மாறுவதனால் நொதி என்பது உயிர்கிரியா ஊக்கி என்றும் மிகவும் அவசியம், ஒவ்வொரு உயிரின் செயல்பாட்டுக்கு மிக அவசியமானது எது என்று பார்த்தோம்னா இந்த நொதி. அதனால தான் அந்த நொதியை பற்றி பாடப்பகுதியில் தெளிவாக பார்க்கிருக்கிறோம். மேலும் அந்த நொதியின் செயல்திறனை அதிகரிக்க செய்வதற்கோ குறைவதற்கோ பயன்படக்கூடிய ஒரு காரணிகளைத்தான் நாம் நொதியின் செயல்திறனை பாதிக்கும் காரணிகள் என்று சொல்கிறோம். அந்த வகையில் இந்த காரணிகளில் இந்த மூன்று கிராஃபுமே பாருங்கள். இதை கடந்த ஆண்டு பார்த்துருக்குறோம், ஒரு உகந்த வெப்பநிலை, உகந்த பிஹெச் மற்றும் நொதியினுடைய செறிவோ அல்லது வினைப்படு பொருளின் செறிவோ அதிகரிக்கும் பொழுதோ குறையும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் இந்த வரைபடமானது நமக்கு விளக்குகிறது. இதில் முதல்ல பார்க்கிறது உகந்த வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நொதியும் நன்றாக செயல்பட வேண்டுமெனில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதிகபட்ச வினைவிளை பொருளை உருவாக்கக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கும். ரொம்ப குறைந்து விட்டாலும் அல்லது அதிக அளவு வெப்பநிலை அடைந்து விட்டாலும் பொதுவாக நொதிகள் என்பது என்ன, புரதங்கள். அப்போ புரதங்கள் தனது இயல்பை இழந்துவிடும், அதனுடைய முப்பரிமாண அமைப்பை மூவிணைய அமைப்பை அது இழந்து ஓரிணை அமைப்பாக மாறிவிட்டால் அந்த இடத்துல நொதி செயல்திறனை இழந்து விடுகிறது. அப்போ குறைந்த வெப்பநிலை அல்லது அதிக அளவு வெப்பநிலையில் நொதியானது தன் செயல்திறனை இழப்பதனால வினை வேகமானது அதிக அளவில் நடைபெறாது. ஆகையினால எந்த வெப்பநிலையில் வினையினுடைய வேகம் அதிகபட்சமாக இருக்கிறதோ அதை நாம் உகந்த வெப்பநிலை என்று சொல்கிறோம். அதே போல தான் பிஹெச் இருந்தாலும் உகந்த பிஹெச் என்று சொல்கிறோம். இந்த கிராஃபில் பார்க்கும் பொழுது பொதுவாகவே 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 36.9 டிகிரின்னு துல்லியமாக சொல்லலாம். இந்த வெப்பநிலையில் தான் உடலினுடைய வெப்பநிலையாக இருப்பதனால பெரும்பாலும் உயிரினங்களின் நொதியின் செயல்திறனுக்கான உகந்த வெப்பநிலை எது என்று பார்ப்போமெனில் 37 டிகிரி சென்டிகிரேட். அப்போ அதை விட குறைவாக இருந்தாலும் நொதி இயல்பெழுந்துடும். அதை விட அதிகம் 98, 80, 70 வந்தாலும் சரி, நிச்சயமாக நொதியானது தனது புரத அமைப்பை இழப்பதனால செயல்திறனையும் அது இழக்கிறது. அப்போ எந்த வெப்பநிலையில் அதிகபட்ச வினைத்திறன் நடைபெறுமோ அது நொதியின் உகந்த வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த படத்தில் உகந்த பிஹெச். ஒவ்வொரு நொதிக்கும் ஒரு குறிப்பிட்ட பிஹெச் தான் அதிக செயல்திறனாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உமிழ்நீர் அமைலேஸ், உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சில நொதிகள் நன்றாக செயல்படணும்னா உமிழ்நீருடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.8, 6.9 அந்த அளவில் தான் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 7 இருக்குது. இந்த அளவில் இருந்தால் தான் அந்த நொதியானது நன்றாக செயல்படும். அது 6, 5 அல்லது 8 போயிட்டால் என்ன ஆகும், அந்த நொதியின் செயல்திறன் பாதிக்கப்படும். அதே போன்று இறைப்பையில் இருக்கக்கூடிய நொதியின் செயல்திறன் பார்த்தோம்னா மிகவும் அதிக அமிலத்தன்மை வாய்ந்த தன் பிஹெச் இருந்தால் தான் அது நன்றாக செயல்படும். அந்த இடத்துல ஒரு காரத்தன்மை அதிகரித்தாலோ அல்லது பிஹெச் 7, 6 வந்துட்டாலோ என்ன ஆகாது, நொதியினுடைய செயல்திறன் முழுவதுமாக இருக்காது. பெப்சின், ரெனின் நொதிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இறைப்பையில். அப்போ அதெல்லாம் நன்றாக செயல்பட வேண்டுமெனில் பிஹெச் 1.6, 1.8 இருந்தால் நன்றாக செயல்படும். அதனால் ஒவ்வொரு நொதிக்கும் ஒரு குறிப்பிட்ட பிஹெச்சில் அதிக செயல்திறன் இருக்கும். அந்த பிஹெச்சை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், உகந்த பிஹெச் என்று அழைக்கிறோம். அந்த வகையில் உகந்த பிஹெச்சும் ஒரு நொதியின் செயல்திறனை பாதிக்கும் காரணிகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. கடைசியை பாருங்கள்,
और डग्राम पाता अब नद से अधिकालों सर विनेपड़ से सीर अधिकटे अंत विनयन सीर नोटे अधिक विन अंत कड़सि ग्राफ नमुक विलासिटी विने वेगम ईन से नदी से विनेपड़ से अधिकटे अभी सेतकटेना से अधिक विने तुम्हें का இப்போ அடுத்து இத்தகைய நொதியின் செயல்திறனை வினை வேகத்தை அது கண்டறிந்தவர் யாரன்னு பார்த்தோம்னா மைக்காலிஸ் மெண்டன் என்ற இரு அறிவியல் அறிஞர்கள் அதனால இதுக்கு பேர் எம்எம் சமன்பாடுன்னு சொல்வாங்க அல்லது எம்எம் ஈக்குவேஷன் ஆங்கிலத்தில் வழங்குவோம் இது எதற்கு பயன்படுகிறது என்று பார்த்தோமெனில் ஒரு வினைபடு பொருள் மற்றும் வினைபுரியும் ஒரு வினையின் வேகத்தை கண்டறிவதற்கான ஒரு முக்கியமான சமன்பாடு தான் இந்த எம்எம் சமன்பாடு என்பது அப்ப இரண்டு வினைபடு பொருள்லாம் இணைந்திருக்க கூடிய நொதிகள் இருக்கும் அந்த நொதிகளுக்கான வினைவேகத்தை கண்டறிவதற்கு இந்த சமன்பாடு பயனாகாது ஒரு வினைபடு பொருள் மற்றும் இணைந்து வினை விளை பொருட்கள் உருவாக்கக்கூடிய வினைக்கு இந்த மைக்காலிஸ் மெண்டன் சமன்பாடு மிகவும் பொருந்தும் இது வினைவேகத்தை கண்டறிவதற்கான முக்கியமான சமன்பாடு இதல நான்கு வகையான ஒரு காரணங்கள் கட்டாயமாக பொருந்தணும் இதெல்லாம் இருந்தா தான் இந்த வினைவேக சமன்பாடானது பொருத்தி பார்க்க முடியும் அதல முதல்ல வினைபொருளின் செறிவை விட நொதியின் செறிவு மிக குறைவாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு 50 நொதி இருக்கு அப்படினா 100 வினைபடு பொருள் இருக்குமேயானால் அதல போய் வேகமாக இணைந்து வினைதிறனானது வேகமாக நடைபெறும் அப்படி இல்லாம 50 நொதிகள் வைத்து கொண்டு ஒரு 20 வினைபடு பொருள் தான் இருக்குமேயானால் அந்த இடத்துல வினையின் எந்த அளவுக்கு வினையானது உருவாக்கப்படுகிறது நொதியின் வேகத்தை அதல கண்டறிய முடியுமான்னா முடியாது அப்போ நொதியின் செறிவை விட வினைபடு பொருளின் செறிவு அதிகமாக இருக்கும் வினைக்கு தான் இந்த எம்எம் சமன்பாடு பொருந்தும் கண்டறிய முடியும் இரண்டாவது நொதியின் செறிவானது நொதியின் செறிவை விட வினைபடு பொருளின் செறிவு மிக அதிகமாக உள்ளபோது அதனுடைய ஆரம்ப வினைவேகம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா V0 அப்படின அளக்கப்படுகிறது அப்ப ஆரம்பத்துல என்னவா இருக்காது எடுத்த உடனே வினையானது நடைபெறாது ஒரு சிறிது நேரமாவது எடுத்துக்கொள்ளும் அதாவது 50 நொதி எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுல 30 அல்லது 40 நொதியில் வினைபடு பொருள் இணையும் பொழுது தான் அந்த அளவுக்கு வினையினுடைய கிளர்வாற்றல் தூண்டப்பட்டு வினையானது நடைபெறும் எனவே ஆரம்பத்துல வினையானது V0 ஒன்றுமில்லாம தான் இருக்கும் அந்த செறிவுகளுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க வினைபடு பொருளினுடைய செறிவு அதிகரிக்க அதிகரிக்க நொதியில் இணையும் திறனுக்கு தக்கவாறு நொதியினுடைய வினைவேகமானது அதிகரிக்கும் என்பதை தான் இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லப்படுது அடுத்து மூன்றாவது பாருங்க உருவான எந்த வினைவிளை பொருளும் ஆரம்ப வினை பொருளாக மீண்டும் திரும்புவதில்லை இப்படி சேர்ந்துட்டே இருக்கு நொதியோட வினைபடு பொருள் இணைஞ்சிட்டே இருக்கு மீண்டும் என்ன ஆக கூடாது நொதி தனியாக வினைபடு பொருள் தனியாக அந்த பின்னோக்கு வினையானது நடைபெறாமல் இருக்கணும் அப்படி இருந்தா இந்த எம்எம் சமன்பாடை நாம் பொருத்தி ஒரு நொதியின் வினைதிறனை கண்டறிய முடியும் அதனால மீள திரும்பாத வினைகளுக்கு இது மிகவும் சரியாக பொருந்துமாகும் கடைசியா என்ன ஆகும் அப்புறம் ஒரு வினைபடு பொருளோட நொதி இணைந்து என்ன உருவாகுது ES என்ற ஒரு அணைவு உருவாகணும் அப்படி அணைவு உருவானாதான் அந்த சப்ஸ்டேட் ஆனது ப்ராடக்ட்டா மாறும் வினைவிளை பொருளாக மாறும் அப்படி இணையாம இது நடைபெறாது அதனால கட்டாயம் மைக்காலிஸ் மெண்டன் சமன்பாட்டில் எது உருவாகும் ES என்ற கூட்டு வினை பொருளானது உருவாகும் நொதியுடன் வினைபடு பொருள் சேர்ந்த ஒரு கூட்டு அமைப்பானது நிச்சயமாக அமைந்தால்தான் இந்த மைக்காலிஸ் மெண்டன் சமன்பாட்டை நாம தருவிக்க முடியும் அப்ப இந்த நான்கு வகையான காரணங்களை வைத்து எவ்வாறு மைக்காலிஸ் மெண்டன் சமன்பாடு தருவிக்கப்படுகிறது என்பதை தான் அடுத்த பகுதியில் பார்க்கும் இப்போ இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது நொதியானது ஈன் குறிக்கப்பட்டிருக்குது வினைபடு பொருள் எஸ் ரெண்டு சேர்ந்தா ES என்ற ஒரு அணைவை உருவாக்குகிறது இந்த வினைவேக மாறிலியில உருவாகுவதற்கான வினைவேக மாறிலி K1 அதுவே பின்னோக்கு வினையா இருந்தால் K2 ES வினைவிளை பொருளாக மாறுவதற்கான வினைவேக மாறிலி K3 என்று இந்த வினை வழிமுறையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இதில் K3 தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் வினை விளை பொருளை தருவது அப்போ தான் ஒரு நொதியானது வினைபடு பொருளை மாற்றியிருக்கிறது என்பதற்கு சாட்சி அப்போ என்ன ஆகுது இந்த K3 என்னுடைய வினைவேக மாறிலியை தான் நாம் இந்த பகுதியில் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அப்போ ஒட்டுமொத்த வினையின் வேகமானது நொதியின் வினைதிறனானது V=K3ES அதாவது உருவாக்கப்பட்ட அத்தனை ES கூட்டு பொருளும் E+P சொல்லக்கூடிய வினைவிளை பொருளாக மாறும் பொழுது அந்த நொதியின் செயல்திறனை நாம் முழுவதுமாக கண்டறிய முடியும் என்பதை தான் இந்த சமன்பாடு குறிக்கப்படுகிறது V=K3ES அப்படின்றது தான் இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம் அடுத்து ES உருவாகுவதற்கான வினைவேகத்துக்கான வினைவேக மாறிலி சிதைவதற்கான வினைவேகத்துக்கான வினைவேக மாறிலி எவ்வாறு கண்டறியப்படுகிறது என்பதை தான் முதல்ல பார்க்குறோம் இப்போ ES உருவாக்கத்தில் K1ES அடுத்திருக்கிறது ES சிதைவுறுதலில் ரெண்டு இருக்குது ஒன்று பின்னோக்கு வினை மூலமாக மீண்டும் வினைபடு பொருள்
நொதியாக பிரியலாம் அப்படி இல்லனா நொதி மற்றும் வினைவிளை பொருளாக மாற்றப்படலாம் K3 அப்ப ரெண்டுமே ES னுடைய சிதைவை தான் குறிப்பதனால ES உருவாக்கத்தை K1 ES அந்த அடைப்பு குறியை குறிக்கிறது அப்படினா செறிவை காட்டுகிறது அப்ப ஈயும் ஒரு அடைப்பு குறிக்குள்ள போட்டுக்கிறோம் S உம் அடைப்பு குறி ES என்பது அடைப்பு குறி அந்த அடைப்பு குறி என்பது அது செறிவை காட்டுகிறது அப்ப K1 நொதியின் செறிவு வினைபடு பொருளின் செறிவு என்பது ES உருவாக்கத்திற்கான வினைவேகம் அடுத்து ES சிதைவுகளுக்கான வினைவேகம் என்பது K2 + K3 நொதி கூட்டு பொருள் செறிவை குறிக்கிறது ES அப்படினு சொல்லக்கூடிய குறிக்கிறது இப்போ இது ரெண்டத்தையும் வைத்து கொண்டு சமன்பாட்டை மேல நாம தருவிக்கிறோம் ES உருவாகும் வினை is equal to ES சிதைவுறுதல் வினை அப்ப ES உருவாகும் வினைக்கு மேல இருக்கிற அப்படியே K1 ES அப்படினு சொல்லக்கூடிய பகுதி எடுத்துக்கிறோம் ES சிதைவுறுதலுக்கு என்ன கொடுத்திருக்கு K2 + K3 ES ஆக மாற்றப்பட்டிருக்கு அத தான் நாம ES சிதைவுகளுக்கான எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெண்டத்தையும் வைத்து கொண்டு என்ன காமனா இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் K2 + K3 னு இருக்கு அந்த பக்கம் K1 இருக்கு அதனால என்ன பண்றோம் மாறிலிகள் எல்லாம் ஒரு பக்கத்துல கொண்டு வந்துடுறோம் அப்ப ES மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோம் அப்படினா K1 ES divided by K2 + K3 இது கொண்டு போயிரும் இது இடது பக்கம் வலது பக்கமா இருக்கு இது அப்படியே ES இந்த பக்கமா வலது பக்கமா வச்சிட்டோம் அப்படினா K2 + K3 ன்றது என்ன ஆயிடும் K1 க்கு கீழே வகுத்தல் சென்றுடும் அத தான் இரண்டாவது சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது முடிவா என்ன பண்றோம் எல்லா மாறிலிகளையும் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக ES is equal to ES divided by K2 K3 இருக்கு அந்த மேல இருக்கிற K1 கீழே வரும்போது என்ன ஆயிடும் இந்த மாறிலிகளுக்கு கீழே வகுத்தல் வந்துரும் அப்ப K2 + K3 divided by K1 இந்த மூன்று மாறிலிகளுக்கும் பொதுவான ஒரு மாறிலி இந்த மூன்று மாறிலிகளை கணக்கு வைத்து கொண்டு தான் இந்த நொதியின் வினைவேகத்தை மைக்காலிஸ் மென்டென் சமன்பாடு தருவிப்பதனால அந்த அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிப்பதனால இந்த மூன்று மாறிலிகளுக்கும் பொதுவான ஒரு மாறிலியா கொடுக்கிறோம் KM அப்படினு குறிப்பிடுறோம் இந்த KM என்பது எதை காட்டுகிறது ES உருவாதல் ES சிதைவுறுதல் மாறிலிகளுடைய தொகுப்பு தான் இப்போ இந்த மூன்றையும் கணக்கில் எடுத்துட்டா தான் ஒரு நொதியானது முழுவதும் எந்த அளவுக்கு வினைபுரிகிறது என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆகையனால இந்த மூன்று மாறிலிகளுடைய தொகுப்பு தான் என்னதுங்க KM அதனால KM என்பது என்னன்னு கேட்டா மைக்காலிஸ் மெண்டன் மாறிலி என்று அழைக்கப்படுகிறது அது ES சிதைவுறுதல் வினைவேகம் டிவைடட் பை ES உருவாதலுக்கான வினைவேகம் K2 + K3 டிவைடட் பை K1 என்பதை தான் அது குறிக்கிறது எங்கேயாவது இரண்டு மதிப்பெண்கள் அல்லது ஒரு மதிப்பெண்கள் கேட்டாங்கன்னா KM என்பது என்னன்னு கேட்டால் மைக்காலிஸ் மெண்டென் மாறிலி அது என்னன்னு கேட்டாங்கன்னா K2 + K3 டிவைடட் பை K1 சிதைவுறுதல் வினைவேக மாறிலி டிவைடட் பை வினை உருவாதல் வினைவேக மாறிலியின் தொகுப்பு தான் நாம் KM என்று அழைக்கிறோம் இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ES is equal to ES டிவைடட் பை KM அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம் இதில் அதுக்கு அதை தொடர்த்து அப்படியே நம்ம இந்த வினை வழிமுறையை கொண்டு வந்தோம்னா நமக்கு சமன்பாடானது ஈஸியாக தெரிவிச்சிடலாம் இப்போ இதில் இஸ் ஈக்குவல் டு இடி மைனஸ் இஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனித்த நொதி இன்னும் வினைபுரியாமல் எத்தனை நொதி இருக்குன்றதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா தான் நொதி முழுவதும் எந்த அளவுக்கு வினை புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு 50 நொதி இருக்குது அதில் 30 தான் போய் இணைஞ்சிருக்கு வினைப்படு போல் இணைஞ்சிருக்குன்னா மீதி இன்னும் எத்தனை தனித்திருக்குன்னு பார்த்தோம்னா 20 நொதியானது தனித்திருக்கும் அது எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் இப்போ தனித்த நொதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இணை மொத்த நொதியிலிருந்து இணைந்த நொதியினுடைய எண்ணிக்கையை கழிச்சோம்னா நமக்கு எத்தனை கிடைக்கும் இன்னும் இணையாத நொதிகள் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரிந்து கொள்ளலாம் அதுதான் இஸ் ஈக்குவல் டு இடி மைனஸ் இஎஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்குது இடினா டோட்டல் என்சைம் மொத்த நொதி இஎஸ் என்பது நொதியுடன் வினைப்படு பொருள் இணைந்த கூட்டு எண்ணிக்கை அப்போ மொத்தத்திலிருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும் இணையாத நொதிகளுடைய எண்ணிக்கை நமக்கு எளிதில் தெரிந்து கொள்ளும் அந்த என்சைமுடைய வரிசையை தான் அந்த செறிவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சமன்பாடு இரண்டில் பிரதியிடுறோம் அப்படி பிரதியிடும் போது என்ன ஆகிடுது இஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ற இடத்துல என்ன ஆகிடுதுங்க இடி மைனஸ் இஎஸ் அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை KM இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம் என்ன ஆகுது KM-ஐ ES-ஓடு கொண்டு போயிடுறோம் அப்போ என்ன ஆகுது ETS ES S அப்படின்றத பெருக்கிக்கிறோம் இப்படி பெருக்கும் பொழுது மூன்றாவது சமன்பாடு கிடைக்குது அதிலிருந்து அடுத்த சமன்பாட்டில் பாருங்கள் ES ரெண்டு பக்கமும் காமனாக இருக்குது அதை ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுறோம் அப்போ ES KM இந்த பக்கம் மைனஸில் இருக்கக்கூடிய ES S என்ன பண்ணிடுறோம் கீழே கொண்டு வந்துடும் பொழுது இடது பக்கமாக கொண்டு வரும்பொழுது என்ன ஆகிடுது ES KM + ES S இந்த பக்கம் மைனஸாக இருக்கிறது இடது பக்கம் வரும்பொழுது ப்ளஸ்ஸாக மாறிடுது இஸ் ஈக்குவல் டு ETS இப்போது காமனாக இருக்கக்கூடிய ES-ஐ பொதுவாக கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகிடும் பாருங்கள் ES KM + சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ET சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன்
அடுத்து இதை தொடர்ந்து இன்னும் அதை எளிமையாக்கும் பொழுது அப்போ ES is equal to ETS இந்த ES ஓட இருந்த KM என்ன ஆயிடுதுங்க கீழே வந்துடுது அப்போ KM plus S னு சொல்லக்கூடியதை கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்துடும் வகுத்தல்ல இதுதான் ES க்கான சமன்பாடு இப்போ ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் K3 ES அப்படின்ற அந்த வினைவேக மாறிலி தான் ஒரு வினை முற்று பெற்றிருக்கிறது அல்லது வினைவிளை பொருளாக மாறுகிறது என்பதை குறிக்கிறது அப்போ நொதியின் செயல்தனை கண்டறிவதற்காக வி இஸ் ஈக்குவல் டு கே த்ரீ இஎஸ் என்ற இடத்துல மேலே இருக்கக்கூடிய இஎஸ்க்கு சமமாக இருக்கக்கூடிய இடிஎஸ் டிவைட் பை கேஎம்எஸ் அங்கே கொண்டு வந்து அப்படியே பிரதியிடுறோம் இது நான்காவது சமன்பாடு இந்த நான்காவது சமன்பாடில் அப்போ என்ன ஆகும் எப்போ ஒரு நொதியினுடைய செயல்திறன் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முழுவதும் நொதியினுடைய அனைத்து பகுதியிலும் வினைபடு பொருள் இணைந்து அந்த நொதி வினைவிடை பொருள் உருவாக்க முடியாத அளவுக்கு இருக்கும்பொழுது தான் அதிகபட்ச வினைத்திறனானது நிறைவு பெற்று இருக்கும் அதுக்கு மேலே வினை இல்லைன்னு அர்த்தம் தான் வி மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ எந்த இடத்துல நொதி அதிகமாக வினை புரியும் அப்படின்னா பாதி வி மேக்ஸ் இருக்கும்போது அதிகமான வினைத்திறன் இருக்கும் அப்போ முழு வி மேக்ஸ் இருக்கும்பொழுது நொதியின் செயல்திறன் அனைத்தும் வினைபடு பொருளால் இணைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு இருக்கும் அதுதான் உச்சபட்ச வேகம் என்று சொல்கிறாங்க வி மேக்ஸ் அதை தான் அங்கே ஒரு சமன்பாடு காட்டுகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வி நாட் இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ் K3 வி மேக்ஸ்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த இடத்துல K3 ஈட்டின்னு சொல்லுவாங்க வி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு K3 ஈடி இந்த சமன்பாடு அப்படியே கொண்டு வந்து அங்கே பொறுத்துறோம் K3 ETக்கு பதிலாக என்ன கொடுத்துறோம் பாருங்கள் வி மேக்ஸ் அப்போ நான்காவது சமன்பாட்டில் K3 ETக்கு பதிலாக வி மேக்ஸ் அப்படின்ற ஒரு காரணியை பொருத்துவதன் மூலமாக மொத்த நொதியும் வினைப்படு பொருளால் இணைந்து நொதி வினைத்திறன் முழுவதும் முடிவு பெறுகிறது அல்லது நிறுத்தப்படுகிறது அதிகபட்ச வினைத்திறன் இருக்கிறது என்பதை தான் அது காட்டுது வி K3 ET என்பது அப்போ கீழே பாருங்கள் அஞ்சாவது சமன்பாட்டில் வி இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை KM ப்ளஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் அந்த வி மேக்ஸ் என்பது எதை குறிக்கிறது K3 ETக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த சமன்பாடு ஐந்தாவது சமன்பாடு தான் மைக்காலிஸ் மென்டென் சமன்பாடு எனப்படுகிறது அதை வைத்துக்கொண்டு ஒரு கிராஃப் வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது உங்களுக்கு புரியும் ரியாக்ஷன் வெலாசிட்டின்னு சொல்லக்கூடிய வினைவேகம் ஒய் அச்சிலையும் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய வினைப்படு பொருளின் செறிவு எக்ஸைச்சும் வைத்துக்கொண்டு ஒரு வரைபடத்தை வரையும் பொழுது நமக்கு இது போன்ற ஒரு வளைகோடு கிடைக்கிறது இந்த வளைகோடில் வி மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நொதியின் செயல்திறன் அனைத்தும் வினைப்படு பொருளின் செறிவு அதிகரிப்பதனால் நிறுத்தப்படுகிறது அல்லது நின்று விடுகிறது அப்படின்னு சொல்லுவோம் டெக்லைன் ஃபேஸ் அந்த இடத்துக்கு அதுக்கப்புறமா என்ன ஆகலை வினையான தொடர்ந்து நடைபெறவில்லை அப்போ எந்த இடத்துல அதிகபட்சம் நொதியானது செயல்திறன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சரி பாதியாக இருக்கும் பொழுது அந்த அதிகபட்ச வினைப்படு பொருளின் செறிவிலிருந்து பாதியாக இருக்கின்ற பொழுது நொதியின் செயல்திறன் உச்சபட்சமாக இருக்கும் நன்றாக செயல்படும் அந்த இடத்துல தான் அதிகமான வினைவிளை பொருளானது உருவாக்கப்படும் என்பதை தான் இந்த வரைபடம் காட்டுது அதனால தான் அங்கே ஆஃப் வி மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அல்லது வி மேக்ஸ் பை 2 பாதியாக இருக்கின்ற பொழுது அந்த நொதியின் செயல்திறன் அதிகபட்சமாக முழுமையாக இருக்கும் வினைவிளை பொருட்கள் அதிகம் உற்பத்தியாகிறது தொடர்ந்து அதிகமாக வினையானது நடைபெறுகிறது என்பதைத்தான் இந்த வளைகோடானது நமக்கு காட்டுகிறது அப்போ எந்த இடத்துல ஆஃப் வி மேக்ஸ் இருக்குதோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வினைப்படு பொருளின் செறிவு தான் ஒரு நொதியின் வினைத்திறனை அதிகமாக நடைபெறும் ஒரு செறிவாகும் அதுதான் KM சொல்கிறாங்க அப்போ அதுதான் சொல்லுவாங்க KM என்பது வரையறன்னு கேட்டாங்கன்னா நொதியின் வினைத்திறன் அதிகபட்சமாக இருக்கும் பொழுது அதன் பாதியாக இருக்கின்ற வினைப்படு பொருளின் செறிவு தான் வினைத்திறனை குறிக்கிறது அதை தான் KM சொல்கிறாங்க இப்போ வினையின் அதிகபட்ச வினைத்திறனின் சரிபாதியாக இருக்கும் பொழுது அந்த வினைப்படு பொருளின் செறிவைத்தான் நாம் KM என்று அழைக்கிறோம் அதை தான் இப்போ KM மதிப்பின் தனி சிறப்பு என்ற இந்த பகுதி பாருங்கள் வினையின் வேகம் உச்சபட்ச வேகத்தில் பாதியாக உள்ள பொழுது வினைப்பொருளின் செறிவு KM என்று வரையறுக்கப்படுகிறது அப்போ ஆஃப் வி மேக்ஸ் எனும்போது தான் KM இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் அதாவது அந்த மைக்காலிஸ் மென்டனுடைய கூற்றுப்படி எப்போ பாதியாக இருக்கிறதோ வினை வேகத்தினுடைய செறிவானது பாதியாக இருக்கும் பொழுது அதிகபட்ச வினையின் வேகமானது நொதியின் மூலம் நடைபெறுகிறது என்பதை தான் அவங்க சுருக்கமாக சொல்கிறாங்க அப்போ KM இஸ் ஈக்குவல் டு ES அணைவின் வலிமையை நிர்ணயிக்கும் ஒரு அளவீடாகும் அந்த இடத்துல நன்றாக இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ உயர்ந்த KM மதிப்பு இருக்குமே ஆனால் வினைத்திறன் அளவு குறைவாக இருக்கும்னு அர்த்தம் உதாரணத்துக்கு அதிகபட்ச வளைகோட்டில் பார்க்கும்போது KM அப்படின்றது அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல வினையானது நிற்கப்படுகிறதுன்னு அர்த்தம் இப்போ KM அதிகமாக இருந்தால் வினை குறைவாக இருக்குன்னு அர்த்தம் KM எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்தளவுக்கு வினையானது அதிகரிக்கிறது என்பதை நாம் ஷார்ட்டாக தெரிஞ்சிக்கலாம் அப்போ KM-னுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் என்ன அர்த்தம் வினையினுடைய வேகம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் KM அதிகம் குறைவாக இருந்தால் வினையினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்து இந்த வளைகோட்டை நேர்கோட்டாக்கி இன்னும் வினையினுடைய வேகத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக லைன் வீவர் பர்க் அப்படின்ற
அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்ச ஒரு சமன்பாடு தான் லைன் வீவர் பக் சமன்பாடு எனப்படுகிறது. இதுக்கு அடிப்படையான சமன்பாடு எதுன்னு பார்த்தோம்னா எம்எம் சமன்பாடு. இந்த எம்எம் சமன்பாட்டை வைத்துக்கொண்டு இவர் எப்படி நேர்கோட்டு அமைப்பாக மாற்றுகிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை தலைகீழாக மாற்றுறார். இப்போ வி நாட் இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை கேஎம் பிளஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். இது எம்எம் சமன்பாடு, மைக்காலிஸ் மென்டென் சமன்பாடு. இதை அப்படியே என்ன பண்ணுறாங்க, இன்வெர்ட் பண்ணுறாரு, தலைகீழாக மாற்றுறார். அப்போ ஒன் பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு கேஎம் ப்ளஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை விமேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். அப்போ கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது கேஎம் ப்ளஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் பொதுவாக விமேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிச்சுடுறோம். பாருங்கள், கேஎம் பை விமேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை விமேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். இந்த கடைசியில் மேலேயும் எஸ் கீழே எஸ் இருக்கிறதுனால எஸ் எஸ் கேன்சல் பண்ணிட்டேன், என்ன வந்துடும், ஒன் பை வி மேக்ஸ். அதை தான் கடைசியாக லைன் வீவர் பர்க் சமன்பாடானது கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன் பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு கேஎம் பை வி மேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் ஒன் பை வி மேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த ஒன் பை வி நாட் வி இஸ் ஈக்குவல் டு கேஎம் வி மேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் ஒன் பை வி மேக்ஸ் சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷனை ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்ற ஒரு நேர்கோட்டு தத்துவத்தின் படியில் பார்த்தோம்னா ஒய்ன்றது ஒன் பை வி நாட்டும் எக்ஸ்ன்றது ஒன் பை சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷனும் கேஎம் பை வி மேக்ஸ் அப்படின்றது சாய்வாகவும் ஒன் பை வி மேக்ஸ்னு சொல்லக்கூடிய சி என்பது ஒரு வெட்டு, ஒய்ஹெச்சில் ஒரு வெட்டாக பார்க்குறோம். இதுதான் இந்த கடைசி பகுதியில் பார்க்கின்றோம். இந்த கடைசி கிராஃப் என்ன சொல்லுது பாருங்கள், லைன் வீவர் பக் சமன்பாட்டின் படி அப்போ ஒய்ஹெச்சில் ஒன் பை வி நாட் எக்ஸ்ஹெச்சில் ஒன் பை சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். அதை வைத்துக்கொண்டு ஒரு நேர்கோட்டை வரையும் பொழுது ஜீரோக்கு இந்த பரமாக இருக்குது பாருங்கள், இது ஒன் பை கேஎம்னு சொல்கிறோம். அது அதேமாதிரி கேஎம் பை சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறக்கூடியது தான் சாய்வு. ஒன் பை வி மேக்ஸ்ன்றது ஒய்யில் ஒரு வெட்டுத்துண்டு கேட்பாங்க, ஒய்யின் வெட்டுத்துண்டு எதுன்னு பார்த்தோம்னா சி, ஒன் பை வி மேக்ஸ். சாய்வாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா கேஎம் பை சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். அதை வைத்துக்கொண்டு இந்த வரைபடமானது வரையப்பட்டிருக்குது. அப்போ ஒரு நேர்கோட்டு அமைப்பு கிடைக்குது. இந்த எக்ஸ்எச்சில் வெட்டியிருக்கக்கூடிய பகுதிக்கு தான் என்ன பேருங்க, ஒன் பை கேஎம். அப்போ இந்த ஒன் பை கேஎம் வேல்யூ வச்சு என்ன பண்ணிக்கலாம், மைனஸில் வரும். இதை ப்ளஸ்ஸாக மாற்றும்போது நமக்கு கேஎம்னுடைய துல்லியமான அளவானது கண்டறியப்படும். அப்போ கேஎம் என்பது என்ன, ஒரு நொதியின் வினை வேகத்தை கண்டறிவதற்கான ஒரு மாறிலி. இப்போ கேஎம் இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க, சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் செய்யலாம். மைக்காலிஸ் மென்டென் கொள்கையின்படி என்ன பொருந்துகிறது என்பதை பற்றி இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஒரு வினைப்பொருள் மட்டுமே ஈடுபடுகிறது, வினைப்பொருள் செறிவு நொதியின் செறிவை விட மிக அதிகம், நொதியின் வினைபடு பொருள் அணைவு எனும் இடைநிலை சேர்மம் உருவாகிறது. இது எல்லாமே மைக்காலிஸ் மென்டென் சமன்பாடுக்கு பொருந்தும். கடைசி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, மேற்கூறிய அனைத்தும். அப்போ ஒரு வினைபடு பொருள் நொதி செறிவை விட வினைபடு பொருள் செறி அதிகமாக இருக்குது, ரெண்டும் சேர்ந்து ஒரு அணைவு சேர்மத்தை உண்டாக்குது என்னும்போது கட்டாயமாக மேற்கூறிய அனைத்தும் என்பது தான் இதற்கான சரியான விடை. மேலும் எம்எம் ஈக்குவேஷன் எம்எம் சமன்பாட்டின் தலைகீழ் வடிவம் எதுன்னு கேட்பாங்க, லைன் வீவர் பர்க் சமன்பாடு என்று சொல்லணும். அடுத்தது கேஎம் மற்றும் விமேக்ஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஹால்டன் சமன்பாடு, மைக்காலிஸ் மென்டென் சமன்பாடு, எண்ணியல் கரைசல் அணுகுமுறை, கிப்ஸ் ஹெர்ம்ஸ் ஹோல்ட்ஸ் சமன்பாடு என்று சொல்கிறாங்க. இப்போ கேஎம் விமேக்ஸை வச்சு நம்ம பொருத்திய சமன்பாடு எதுங்க, மைக்காலிஸ் மென்டென் சமன்பாடு தான் சரியான விடை. மேலும் வேறு என்ன கேள்வி கேட்கலாம், கேஎம் வரையறைன்னு ஒரு த்ரீ மார்க்லேயோ அல்லது டூ மார்க்லேயோ சிறிய வினாக்களை கேட்கலாம். அப்போ கேஎம் பற்றி நாம் வரையறை பார்த்தோம், கேஎம் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் ஆகும். அடுத்தது லைன் வீவர் பர்க் சமன்பாடை பற்றி கேட்கும்பொழுது அது மைக்காலிஸ் மென்டென் சமன்பாட்டின் தலைகீழ் வடிவத்தை பற்றி நம்ம வரைபடத்தோடு விளக்கணும்னா முழு மதிப்பெண். மைக்காலிஸ் மென்டென் சமன்பாடு என்பது நிச்சயமாக ஐந்து மதிப்பெண்களில் அதிக அளவு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த அளவில் இந்த பாடப்பகுதியில் இந்த சமன்பாடுகளை எல்லாம் பார்த்துருக்குறோம், நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா தான் அது எவ்வாறு வருவிக்கப்படுகிறது புரியும். அந்த வகையில் தொடர்ந்து எழுதி பார்த்து திரும்ப திரும்ப எழுதி பார்த்து எளிய முறையில் சிறிய பாடம் அதிக மதிப்பெண்களையும் பெறலாம். நன்றாக புரிந்து கொண்டு நொதியினுடைய வினைவேகத்தை நன்றாக புரிந்து படித்து அதிக மதிப்பெண்களை பெறுமாறு அனைவரையும் கேட்டு நிறைவு செய்கிறோம். நன்றி.